இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஒரு ஹோட்டலோட பேனர் எப்படி ரெடி பண்ணுறன்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோட்டல் பேனர் போடுறதுக்கு என்ன சைஸ்னா கண்ட்ரோல் என் கொடுத்த ஓப்பன் பண்ணிப்போம். 10x4, 10x4ங்கிற ஒரு சைஸில் நான் இப்போ பேனர் ரெடி பண்ண போகிறேன். ரிசொலூஷன் 200 கொடுத்துங்க, இன்ச்சஸில் கொடுத்துருக்கேன் நான். மோடு RGB மோடு. ஓகே, இதுக்கு நம்ம இப்போ பேக்ரவுண்டு செலக்ட் பண்ணுவோம். ஏற்கனவே நான் பேக்ரவுண்டு செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். காணும், இது ரெண்டு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் எடுத்து நான் உள்ளே விட்றேன். கண்ட்ரோல் டி ப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து நம்ம நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் இதை ப்ளர் பண்ணிக்கிறேன். லிட்டரு, ப்ளர்ரு, கேஷ் அண்ட் ப்ளர்ரு, கேஷ் அண்ட் ப்ளர். ஓகே, கொடுத்தாச்சு. இந்த இமேஜை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே, என்னோட பிளெண்டிங் மோடை நான் மாற்றி வச்சுக்கிறேன். எது ஃபிட்டாக இருக்கோ அதை நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸ்க்ரீன் நல்லாவே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கடையோட பேரை டைப்பிங் பண்ணிப்போம். நான் கீமேன் யூஸ் பண்ணுறேன். கீமேனை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கீமேன் எப்படி யூஸ் பண்ணலாம் அதுக்கான டவுன்லோட் லிங்க் நம்ம உங்களுக்கு எனக்கு தரேன். ஓகே, கடை பேர் கிருஷ்ணா. ஓகே, கடை பேர் கிருஷ்ணா. ஃபாண்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃபாண்டே நல்லா தான் இருக்குது. கண்ட்ரோல் டி கொடுத்து ப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து கீழே வந்து உயர்த்தர சைவம் மற்றும் அசைவம் உண்டாகும் எதுவும். சைவம் மற்றும் அசைவ உணவகம். உணவகம் ஓகே, டைப் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் டி கொடுத்து சின்னதாக்கிப்போம். இதோட ஃபாண்டை நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். இதுக்கு நம்ம என்ன ஃபாண்டை கொடுக்கலான்டா, ஓகே இதுவே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஓகே, கடை பேர் கொஞ்சம் பெருசாக வச்சுப்போம். கலர் பெண்டிங் பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுக்க போகும், கலர் கொடுப்போம். பெண்டிங் ஆப்ஷனில் கிரேடிங் ஓவர்லி, இதில் மல்டி கலர் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணிப்போம். இதில் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இதில் நம்ம கொடுத்து மாற்றிக்கலாம். ஓகே, இதுவே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. சரி ஓகே, கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் கொடுத்துப்போம். ஸ்ட்ரோக் என்ன கலர்னா ஹெல்ப் பண்ணிப்போம். ஸ்ட்ரோக் ஓகே, ஸ்ட்ரோக் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே, ஸ்ட்ரோக் கொடுத்தாச்சு. இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிசைன் பண்ணிப்போம். ஓகே, கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துப்போம். நியூ லேயர் போட்டுப்போம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன என்ட்ரு, ஆல்ட்டு பேக் ஸ்பேக்ஸு, கண்ட்ரோல் டி. ஓகே, நம்ம சைடில் கட் பண்ணிப்போம். டிலீட். ஓகே,
போட்டாச்சு. இதுக்கான ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து நான் கீழே டவுன் பண்ணி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பிஎன்ஜி இமேஜாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதை எடுத்து நம்ம உள்ளே விட்டுக்கலாம். ஓகே, இந்த இமேஜ் தான், இது நெட்லேயே கிடைக்கும். இதாங்க நான் இதோட செஞ்சுட்டு இதோட இமேஜை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜெல்லாம் காப்பி பண்ணி வச்சுப்போம், காப்பி பண்ணி. ஓகே, சின்னதாக்கிப்போம், ரொம்ப பெருசாக இருக்கு. எல்லாத்தையும் சின்னதாக்கி வச்சுப்போம். நான் எதுவுமே கட் பண்ணி எடிட்லாம் பண்ணல, நான் உங்களுக்கு லைவாகவே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு தேவையான சைஸ் இல்லை, எங்கே வேணால் வச்சுக்கலாம், எனக்கு இந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் நீட்டாக பெருசாக இருக்குது. சிக்கன் இமேஜ் எடுத்து உள்ளே விட்டுப்போம். ஓகே, வச்சாச்சு. இதுக்கு ஒரு நம்ம சின்னதாக ஒரு ஒயிட் கோட் ஒன்று போட்டுப்போம், பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். கண்ட்ரோல் என்ட்ரு, ஷிஃப்ட் கண்ட்ரோல், என் என்ட்ரு, ஆல்டிஇஎஸ்ஸு, ஸ்ட்ரோக்கு. கொஞ்சம் 9 பிக்சல் கொடுத்துருக்கேன், கண்ட்ரோல் டி. ஸ்ட்ரோக்கு நீங்கள் எடிட்டுக்கு போயிட்டு ஸ்ட்ரோக் இருக்கு பாருங்கள், ஸ்ட்ரோக்கு நீங்கள் எப்படியும் கொடுத்துக்கலாம். நான் ஷார்ட்கட்டில் போட்டிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். ஓகே, கீழே சை காலை மாலை இரவுன்னு எழுதணும், அதை நான் உங்களுக்கு நான் எழுதிட்டு நான் உங்களுக்கு நான் காப்பி வீடியோ காமிக்கிறேன். ஓகே, நான் எழுதிட்டேன். அடுத்து இப்போ நான் அந்த ஸ்டீ எழுதினேன், அதை நான் விட்டுட்டேன். ஸ்டீயை கொஞ்சம் சின்னதாக அப்படி வச்சுப்போம். ஓகே, இந்த லைன் இப்போ தான் நான் போட்டேன். இந்த லைன் எப்படி போகணுன்னா, போயிட்டு ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், சாரி. சிங்கிள் லைன் கோடு இருக்குது பாருங்கள், கடைசியாக இது கொடுத்து எடிட்டு ஸ்ட்ரோக்கு, நியூ லைன் போட்டு ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கனாலே எத்தனை பிக்சல்னு கேட்கும், நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இமேஜ் ஆல்ட்டு ஜே கண்ட்ரோல் ஜேவும் பண்ணலாம், ஆல்ட்டு பிடிச்சி ஏற்றினாலே ஒரு கோடு ஓப்பன் ஆகிடும், கோடு வந்துடும், அந்த கோடு போட்டாச்சு. ஓகே, உயர்த்தர சேவ் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் சின்னதாக்கிடுவோம். ஓகே, ஓகேச்சு. கிருஷ்ணா லைட்டாக மேலே எடுத்து வச்சுப்போம். இந்த இமேஜ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த இமேஜும் கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். ஓகே, டேபு கொடுத்தாலே நம்மளோட டயர் பாக்ஸ்லாம் மறைஞ்சிரும், போகவும் வரும். டேப்ஸ் அவங்க அமுக்குனாலே மறைஞ்சிரும், திரும்பி ஷோவாக மறுபடியும் நீங்கள் டேப்ஸ் அமுக்குனாலே வெளியே திரும்பி காமிக்கும். ஓகே, வீடியோ போட்டார், வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எதுக்கும் இது இன்னொரு காப்பி பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்து ரொட்டேட் பண்ணிப்போம். ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல வைப்போம், சும்மா ஒரு டிசைன் தான். நம்ம பண்ணுற ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் தான். ஓகே, பாருங்கள் நம்ம டிசைன் ட்ரேட் பண்ணியாச்சு. அடுத்து உங்களுக்கு எதாவதுக்கு என்ன டிசைன் பண்ணலாம், ஏதாவது கடை பேனர் போடணுமா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டிசைன் பண்ணி வீடியோ காமிக்கிறேன், நீங்கள் அதை அப்படியே போட்டுக்கலாம். இதோட வீடியோ இதோட டாக்குமெண்ட் பிஎஸ்டி வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.